Hello friends, welcome back to my channel Vinita's Creations. இன்னைக்கு நான் உங்க கூட ஒரு ரெசிபி வீடியோ தான் ஷேர் பண்ணிக்க போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா ஜவ்வரிசில கேசரி எப்படி செய்யலாம் அப்படினு. சோ அத நம்ம வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சிக்கலாம் வாங்க. நான் பாத்தீங்கன்னா ஜவ்வரிசி எனக்கு பாப்பா ஹஸ்பண்ட்க்கு மூணு பேருக்கு தேவையான அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். அதாவது 1/4 கிலோ டம்ளர்ல தலைய வெட்டி எடுத்து வச்சிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா நமக்கு நம்ம ஊற வைக்கும்போது நமக்கு நல்ல உபரி கிடைக்கும். ஸோ கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும். இப்போ ஜவ்வரிசியில் நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நம்ம இதை ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்படியே ஊற போட்டுடலாம். தண்ணி கொஞ்சம் நிறையவே நம்ம ஊற்றிக்கலாம். ஏன்னா ஜவ்வரிசி நல்லா உப்பி மேலே வரும். ஸோ நமக்கு ஈவனாக கிடைக்கும் தண்ணி நிறைய வச்சோம் அப்படின்னா. இது பார்த்திங்கன்னா இப்போ ஊறட்டும். ஸோ தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். 8 மணி நேரத்துக்கு இது அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நமக்கு ஜவ்வரிசி நல்லா உப்பி வந்திருக்கு. இந்த பதம் தான் இருக்கணும். ஸோ இப்போ நம்ம வாங்க எப்படி செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு பாத்திரம் மேலே வச்சுக்கோங்க. பாத்திரம் சூடானதும் நம்ம இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நான்ஸ்டிக் இருந்தால் நான்ஸ்டிக்கில் செய்யுங்க. என்கிட்ட நான்ஸ்டிக் நான் யூஸ் பண்ண மாட்டேன், என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் நான் சில்வர் பாத்திரத்துலேயே ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சில்வர் பாத்திரத்தில் செய்யும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பார்த்து தான் பண்ணணும். நான்ஸ்டிக் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். இப்போ நெய் ஆட் பண்ணியாச்சு. நெய்யில் ஒரு 10-15 திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். அது இப்போ இது கூட போட்டு நல்லா அதையுமே நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். எப்போவுமே நம்ம முந்திரி திராட்சை ரெண்டுத்தையுமே ஃப்ரை பண்ணும்போது முந்திரி தனியாகவும் திராட்சை தனியாகவும் நம்ம ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா ரெண்டுமே நமக்கு ஈவனாக ஃப்ரை ஆகி கிடைக்கும். நம்ம ரெண்டுத்தையுமே ஒன்றா கொட்டி ஃப்ரை பண்ணும்போது என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, முந்திரி ஃப்ரை ஆகிற அளவுக்கு திராட்சை பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கருகி போயிடும். ஏன்னா திராட்சை போட்டதுமே நல்லா உப்பி வந்துடும் நமக்கு. ஸோ முந்திரி ஃப்ரை ஆகிற அளவுக்கு நம்ம வச்சுட்டோம் இருந்தோம் அப்படின்னா திராட்சை கருகி போயிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி சில டிஃபிகல்ட்டிஸ்லாம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்திங்கன்னா, முந்திரி தனியாகவும் திராட்சை தனியாகவும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ரெண்டுமே ஈவனாக இருக்கும். ஸோ இப்போ திராட்சை நல்லா உப்பி வந்திருக்கு. இதை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதில் முந்திரி ஆட் பண்ணி அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், முந்திரி திராட்சை ரெண்டுமே நல்லா ஈவனாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் இருக்கிற நெய்யிலேயே ஜவ்வரிசியை, அதாவது ஊற வச்சுருக்க ஜவ்வரிசியை தண்ணி நல்லா வடிகட்டிட்டு இது கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா பிழிஞ்சு எடுத்துருங்க. தண்ணி இருந்தது அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி குழகுழன்னு ஆகிடும். ஸோ நல்லா தண்ணியை ஸ்ட்ரெயின் பண்ணிவிடுங்க. பண்ணிவிட்டு அந்த நெய்யிலேயே நம்ம முந்திரி திராட்சை ஃப்ரை பண்ண அந்த நெய்யிலேயே நல்லா இதை போட்டு நல்லா இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். சிம்மில் வச்சே பண்ணுங்கள். ஸ்பீடாக வச்சு பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கருக்கி போயிடும். ஸோ சிம்மில் வச்சே பண்ணுங்கள். இதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நான்ஸ்டிக் யூஸ் பண்ணால் கொஞ்சம் நமக்கு பெட்டராக இருக்கும். ஸ்டீல் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு மாதிரி அடி பிடிச்சிரும். ஸோ அதனால் நான்ஸ்டிக் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி பரவாயில்ல. நான் பார்த்தீங்கன்னா ஸ்டீல் கடாய் தான் வச்சுருக்கேன். நல்லா இதை கைவிடாமல் நல்லா பரட்டி விட்டுட்டே இருக்கணும். நமக்கு பரட்டும் போது பார்த்திங்கன்னா கஷ்டமாக இருக்கும். நம்ம பரட்டும் போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சுவிங்க மாதிரி நமக்கு கூடவே வரும் பரட்டும் போது. ஸோ அதனால் நெய் கொஞ்சம் அதிகமாக இதில் ஆட் பண்ணி செய்யும்போது நமக்கு பரட்ட கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா பரட்டிகிட்டே இருக்கும்போது ஜவ்வரிசி நல்லா ஒரு ட்ரான்ஸ்பரண்ட்டாக நமக்கு தெரியும். ஸோ அந்த ஸ்டேஜில் வரும்போது நம்ம இதில் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நாங்கள் பார்த்திங்கன்னா சுகரு கம்மியாக தான் சாப்பிடுவோம். அதனால் நான் ஒரு 2-3 ஸ்பூன் மட்டும் இதில் சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் அந்தளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்திங்கன்னா கம்மியாக தான் போட்டிருக்கேன் சுகரு. நம்ம இப்போ இதில் சுகர் ஆட் பண்ணதுமே நமக்கு பரட்ட ஈஸியாக இருக்கும். ஏன்னா
இந்த ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வாட்ரி ஆகிடும், அதாவது சுகர் கரைஞ்சி நமக்கு தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம பரட்ட பரட்ட அது நல்லா இன்னும் இறுக ஆரம்பிச்சிடும். சுகர் போட்டதும் நல்லா நம்ம பரட்டி விட்டுட்டே இருக்கணும், அடியெல்லாம் எடுத்து விட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போது சுகர் ஆட் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் இப்போ இதில் நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுட் கலர் பார்த்திங்கன்னா நம்மளோட விருப்பம்தான், பட் எப்போவுமே கேசரி நமக்கு ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருந்தால் தான் சாப்பிட நல்லா நமக்கு பிடிக்கும், நல்லா ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் நான் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுட் கலர் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து பார்த்து ஆட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரே மொத்தமாக நம்ம எல்லாத்தையுமே போட்டுட்டோம் அப்படின்னா ஒரு மாதிரி ரொம்ப ரெட் ஆகிடும். ஸோ நமக்கு ஒரு ஆரஞ்சு கலரில் கிடைக்காது, பார்த்து பார்த்து ஆட் பண்ணுங்கள். ஃபுட் கலர் ஆட் பண்ணிட்ட பிறகு ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் பொடி இதில் தூவணும். இது பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான், ஜஸ்ட்டு நமக்கு ஃப்ளேவர் கொடுக்கும் அவ்வளோதான். இப்போ பாருங்கள் நம்மளோட ஜவரிசி கேசரி ரெடி ஆகிடுச்சு. இந்த கேசரி பார்த்திங்கன்னா நிறைய நெய் ஊற்றி நான் செஞ்சுருக்கேன், ஏன்னா சில்வர் பாத்திரத்தில் செய்யும்போது அடிப்பிடிச்சிக்கும். ஸோ நெய் ஊற்றி நம்ம செய்யும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நம்ம பரட்டுறதுக்கு, அதனால் நான் நிறைய நெய் ஊற்றி செஞ்சுருக்கேன். நீங்கள் நான்ஸ்டிக் இருந்தால் நான்ஸ்டிக்கில் ட்ரை பண்ணி பாருங்கள். சில்வர் பாத்திரத்தில் செய்யும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செஞ்சு பாருங்கள், ஏன்னா அடி பிடிச்சிது அப்படின்னா ஒரு மாதிரி நமக்கு கருகின ஸ்மெல் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் வேஸ்ட் ஆகிடும் செஞ்சது எல்லாமே. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பாருங்கள் சில்வர் பாத்திரத்தில் செய்யும்போது. நான்ஸ்டிக் இருந்தால் ஓகே. இப்போ அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் எடுத்து வச்சுருக்க அந்த முந்திரி திராட்சை இது எல்லாமே இதில் கொட்டிட்டு ஒன்ஸ் இதை நம்ம கலரி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட ஜவரிசி கேசரி ரெடி ஆகிடும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். எப்போவுமே ரவையிலேயே நம்ம கேசரி செஞ்சுருக்கோம், ஸோ அது சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம கலத்து போயிருக்கோம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏதாவது டவுட்டு ஏதாவது சொல்லணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எப்போவுமே சொல்கிறது தான், நம்ம சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம்ஸ் வீடியோஸ் பார்க்குற மாதிரி இருந்தால் வீடியோவுக்கு கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் ஃப்யூச்சரில் போடுற எல்லா வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ தட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.